ஹட்டன் திருச்சிலுவை ஆலயத்தின் புனித அன்னம்மாளின் 187வது வருடாந்த திருவிழா இன்று ஞாயிற்றுக்கிழமை கண்டி மறை மாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய வியானி ஃபெர்னாண்டோ ஆண்டகை அவர்களோடு பங்கு தந்தை லெஸ்லி பெரேரா ஆகியோரால் இணைந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலி பூஜையின் பின் புனித அன்னம்மாளின் திருசுரூப ஊர்வலம் ஆலயத்திலிருந்து ஹட்டன் பிரதான பஸ் நிலையம் வரை சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. காலை 7:30 மணிக்கு சிங்களம் தமிழ் இருமொழிகளிலும் ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 10:30 மணியளவில் விசேட திருப்பலியும் நடைபெற்றது. இதில் அதிகளவான கத்தோலிக்க மக்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குறித்த நிகழ்வில் உரையாற்றிய ஹட்டன் திருச்சிலுவை ஆலயத்தின் பங்கு தந்தை லெஸ்லி பெரேரா இவ்வாலயம் 1829ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.